இன்றைய மன்னா 1 சாமுவேல் 17 அதிகாரம் 34வது வசனமும் 35வது வசனமும். 1 சாமுவேல் 17:34-35. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அதில் என் மேல் பாய்ந்தபோது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். நேற்றைய தினத்தில் பார்த்தோம், சவுலை பார்த்து தாவீது சொன்னார், இவன் நிமித்தம் ஒருவருடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை, நான் இவனோடு போய் யுத்தம் பண்ணுவேன். தாவீது விசுவாசத்தோடு இருந்தபடியினால் கலங்காமல் கோலியாத்தை எதிர்கொள்ள முடிந்தது என்று நேற்று பார்த்தோம். எப்படி தாவீதால் விசுவாசத்தோடு நிற்க முடிந்தது? இந்த 2 வசனங்கள் சொல்லுகிறது. தாவீது சவுலை பார்த்து சொல்கிறார், ஒரு விசை சிங்கம் வந்தது, ஒரு விசை கரடி வந்தது, அவைகளை நான் கொன்று போட்டேன் என்று சொல்லுகிறார். தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த பலத்த அற்புதத்தை நினைவு கூறுகிறார். இதற்கு முன்பாக கர்த்தர் எப்படி அவரை காத்தார், எப்படி விடுவித்தார், எப்படி ஒரு பலனை கொடுத்தார், சிங்கத்தையும் கரடியும் கொல்லுவதற்கு எப்படி ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பலனை கொடுத்தார் என்பதை திரும்பவும் நினைவு கூறுகிறார். தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை நினைவு கூறும்போது தாவீதுக்குள்ளாக விசுவாசம் பலப்பட்டது. உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார், அவருடைய பலத்த கரத்தை காண்பித்திருக்கிறார். அதை நினைவு கூறுங்கள், உங்களுடைய விசுவாசமும் உறுதிப்படும், உங்களுடைய விசுவாசமும் பலப்படும். இந்த விசுவாசம் பலப்படும் போது இருதயத்தில் இருக்க கலக்கம் நீங்கும். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வருடத்துக்கு முன்பாக அற்புதம் செய்தவர் அல்லது போன மாதம் அற்புதம் செய்தவர் இன்றைக்கும் எனக்கு பலன் தர வல்லவர். இந்த விசுவாசம் வரும்போது உங்கள் இருதய எதை குறித்தும் கலங்காது. உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த நன்மைகளை கர்த்தருடைய அற்புதங்களை திரும்பவும் நினைவு கூறுங்கள். கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்த விரும்புகிறார். ஜெபிப்போமா. தகப்பனே, எத்தனையோ அற்புதங்கள், எவ்வளோ நன்மைகள் எங்களுக்கு செய்திருக்கிறீர். உங்களுடைய பலத்த புயத்தை நாங்கள் பார்த்தது உண்டு, உங்கள் வல்லமையுள்ள கிரியைகளை நாங்கள் பார்த்தது உண்டு. ஆண்டவரே, அதை நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, அன்றைக்கு அற்புதம் செய்தவர் இன்றைக்கு செய்ய வல்லவர். ஏனென்றால் நீர் ஜீவனுள்ள தேவன், நீர் மாறாதவர், உம்முடைய வார்த்தையில மாறாதவர், உண்மையில மாறாதவர், உம்முடைய வல்லமையில மாறாதவர். இன்றைக்கும் நீர் அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறக்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும். இந்த நாள் அற்புதத்தின் நாளாய் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாயிருக்கட்டும். தேவ பிரசன்னம் உடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். ஆசீர்வதி உங்களை நடத்தி இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆமென்.